கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சில நேரங்களில் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை தேடி தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டி நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாக மாறுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். ஆம், இது எவ்வளவு பெரிய தியாகம்! அவர் அவருடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி அவரையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு பெரிய தியாகத்தை நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து விட்டார். எனவே நாம் எதை குறித்தும் கலங்காமல் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ரோமர் 8:32 சொல்லியபடி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம் தலை நிமிர செய்வார். ஒருவேளை பிரச்சனைகளை கண்டு மனம் கலங்கி நிற்கிறோமா? பயம் வேண்டாம், எல்லாவற்றையும் நம் தேவன் தர வல்லவராயிருக்கிறார்.